வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி வித் தமிழ். நம்ம சேனலில் ஹிந்தி லாங்குவேஜாக நம்ம தாய்மொழி தமிழில் கற்றுக்கிட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம ஏற்கனவே கிராமரில் பார்ட் ஒன் பார்த்தோம். பார்ட் ஒன்னில் என்ன பார்த்தோம்? ஷப்த். ஷப்தனா என்ன? அது வந்து வார்த்தை, சொல் வார்த்தை பார்த்தோம். ஸோ அந்த ஷப்தி எத்தனை வகைப்படும்? தோ பேதன் பார்த்தோம். அது வந்து சார்த்தக் ஷப்த், நிர்த்தக் ஷப்த். தேவையான சொல், தேவையில்லாத சொல், அர்த்தமுள்ள சொற்கள், அர்த்தமற்ற சொற்கள்னு பார்த்தோம். அந்த ஷப்து, அதே ஷப்து எப்படி அமையுது, அந்த ஷப்து எதை வச்சு வாக்கியங்கள் அமைக்கப்படுது, அந்த ஷப்துக்கான கலவை என்ன அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியுத்பதி. வியப்பதினா ரச்சனா யா பன அவட்கே ஆதார் பர் ஷப்துக்கே பேத். ரச்சனா யா பனவட்னா என்ன? ரச்சனானா ஒரு கலவை, ஒரு சொல் பிறப்பு அப்படின்றது என்னென்னா அதோட கலவை அமைப்போட அடிப்படையில் சொற்கள் வந்து வேறுபாடாக இருக்கும் அப்படின்றாங்க. இந்த சொல்லின் அடிப்படை வந்து மூணு வகைப்படும், தீன் பேத். அது என்னென்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து ரூட், செகண்ட் யௌகிக், தேர்ட் யோக்ரூட். ரூட், யோகிக், யோக்ரூடுன்னு இருக்கு. நேம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கான விளக்கங்களோட நம்ம எடுத்துக்காட்டுகளோட பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரூட்னா என்ன, யோகிக்னா என்ன, யோக்ரூட்னா என்னன்னு ஒரு விளக்கம் வரும். வாங்க பார்க்கலாம். அதில் முதல்ல வந்து ரூட். ரூட்னா என்ன? ஜோ அந்ய ஷப்தோம் கே யோக சே நா பனேஹோ. நா பனேஹோ அப்படின்னா என்னென்னா, இந்த சொற்களில் பிற சொற்களோட எந்த கலவையுமே இருக்காது. அது எப்படின்னா, இப்போ இதுக்கு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, கமல், 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 கோடா, ஜல். இந்த வார்த்தைகளை நம்ம பிரித்து பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். கமல், கமலை வந்து பாதியாக பிரிக்கிறோன்னா கம் கமல அப்படிலாம் வார்த்தை கிடையாது. கமல்னா கமல் தான், கோடானா கோடா தான், ஜல்னா ஜல் தான். ஸோ இது ஒரே ஒரு வார்த்தை தான், பிற சொற்களோட எந்த கலவையுமே இல்லை. கமல்னா தாமரை, கோடானா குதிரை, ஜல்னா நீர், ஜெய்சேனா எடுத்துக்காட்டு. ஓகேவா? இப்போ ரூடுனா என்ன? அந்நிய சப்தோங்கே யோக, பிற சொற்களோட கலவை இல்லாமல் இருக்கும், அதுதான் ரூடு. அதுக்கு உதாரணம் தான் கமல், கோடா, ஜல். பிரித்தால் பொருள் தராது. இந்த கமல்ன்ற வார்த்தையை பிரித்தால் பொருள் தராது. இப்போ அடுத்து என்ன? யௌகீக், யௌ கீக், யௌகிக். யௌகிக்னா என்ன? ஜோ தோ ஷப்தோமே யோக சே பனதே ஹே அப்படின்னா, இந்த கலவையில் வந்து என்னென்னா இரண்டு சொற்கள் சேர்ந்துருக்கும். அந்த வார்த்தையை நம்ம பிரித்தோம்னா ரெண்டுமே பொருள் தரும். அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன? ஜெய்சே பாட்ஷாலா, பாட்ஷாலா, பாட்ஷாலா. வித்யாலை, வித்யாலை, வித்யாலைனா வித்யா, ஆலை, விதா லை ஆலை அப்படி பிரித்தோம்னா, விதானா பள்ளி, ஆலைனா ஆலயம், அது ஒரு கூடம். பாட்ஷாலானா பாட்னா பாடம், ஷாலானா ஆலயம், அது ஒரு கூடம். ஸோ விதாலை, பாட்ஷாலா, இது இரண்டு சொற்களையும் நம்ம தனித்தனியாக பிரித்தோம்னா இரண்டு சொற்களுமே பொருள் தரதாக இருக்கும். ஓகேவா? யோகிக்னா என்ன? ஜோ தோ ஷப்தோமே யோக சே பந்தேக, இரண்டு சொற்களை சேர்ப்பதன் மூலம் உருவாகிறது. இரண்டு சொற்களை சேர்த்தா உருவாகிறதா என்னது? யௌகீக், யௌகீக, யௌகீக். அடுத்து யோக்ரூட், யோக ரூயிட். யோக்ரூட்னா என்ன? யோக்ரூட்னா ஜோ ஷப்தோ தோ யா தோ சே அதிக் ஷப்தோங்கே யோக சே பனே ஹோ ததா கிசி விசேஷ் அர்த்த கோ பிரகட் கர்த்தே ஹோ உன்ஹே யோக்ரூட் ஷப்தே கஹதே ஹே. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் கலவையிலால் உருவாகிறதா என்னது? யோக்ரூட். இது வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும்தான் வெளிப்படுத்தும், ஒரு குறிப்பிட்ட பொருளுடைய அர்த்தத்தில் தான் வரும். அவை தான் என்னன்னு சொல்கிறோம்? யோக்ரூதுன்னு சொல்கிறோம். இதுக்கு உதாரணம்னு பார்த்தோம்னா தசானன் லம்போதர். தசானன்னா யார்? தசனா என்ன? தஷ்னா பத்து, பத்து தலை கொண்டவர். யாரை சொல்வோம்? இந்த தசானன்றது வந்து ராவணன், அவரை மட்டும்தான் குறிக்கும். லம்போதர்
லம்போதர்ன்றது வந்து ஒரு சிறப்பான விநாயகர், கணேசர் பேர் சொல்கிறது, விநாயகர் கடவுளை பற்றி சொல்கிற பேர் அது. ஸோ அது லம்போதர். அப்போ அந்த லம்போதர்ன்ற வார்த்தை விநாயகரை மட்டும்தான் குறிக்கும். முரளிதரன், முரளிதரன்னா நம்ம யாரை சொல்வோம், இது வந்து விசேஷமான ஒரு பெயர், இரண்டு பேர் இரண்டு சொற்கள் சேர்ந்து வந்து பாருங்கள். முரளிதரன், முரளிதரன்னா யாரை சொல்வோம், கிருஷ்ணர் கடவுளை தான் நம்ம என்ன சொல்வோம், முரளிதரன் சொல்கிறோம். ஸோ யோகுருட்னா என்ன, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்களோட கலவையில் உருவாகியிருக்கும் ஒரு குறிப்பிட்ட தன்மையை பொருளை மட்டும்தான் உணர்த்துகிற மாதிரி இருக்கும், அதுதான் யோகுருட். ரூட்னா என்ன, ரூட்னா ஒரே சொற்கள் கலவையில் தான் வரும், பிற சொற்கள் வராது, அந்த சொல்லை பிரித்தா பொருள் தராது. யோகிக்னா என்ன, இரண்டு சொற்களோட கலவையில் வரும், இரண்டு சொற்களுமே நம்ம பிரித்தோம் அப்படின்னா ரெண்டு பொருள் தரும், இரண்டு சொற்களுமே பொருள் தரும். யோக் ரூட்னா என்ன, பல சொற்களோட கலவையில் சேர்ந்து வரும், தனித்தன்மையான ஒரே ஒரு பொருளை குறிக்கிற மாதிரி தான் இருக்கும், அதுதான் யோக் ரூட். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்கள் ஹிந்தி, ஸ்போக்கன் ஹிந்தி கற்றுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.